வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் அதில் புதுசாக உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 17 விதமான வேலை வாய்ப்பு, அதாவது 17 விதமான டெசிக்னேஷனுக்கு வேலை வாய்ப்பு இப்போ புதுசாக அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அதை பார்க்குறக்கு முன்னாடி இதோடைய கடைசி தேதி, அதாவது இதை வந்து அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுறக்கான கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். 24/2/2021 அதுதான் வந்து நம்மளுடைய விண்ணப்பங்களை வந்து சப்மிட் பண்ணுறக்கு கடைசி தேதிங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுடைய விண்ணப்பங்களை அவங்களுக்கு அனுப்பியாகணும். அது யாருக்கு அனுப்பணும், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, அந்த வேலை வாய்ப்புக்கு என்னென்ன தகுதிகள் நமக்கு வேணும், மேலும் அந்த வேலை வாய்ப்புக்கு என்னென்ன சம்பளம் கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். இந்த 17 விதமான வேலை வாய்ப்புல ஒரு இன்ஜினியருக்கும், அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு ஒரு போஸ்டிங் அப்படிங்கறதும் இங்கே போட்டிருக்காங்க. இதில் முதல் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா இலை விபூதி போத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,900 வரைக்கும் இதோடைய பே ஸ்கேல் இருக்கிறதா போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பனிங் தான் இருக்குங்க. இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ரெண்டாவது திருவலகு அப்படிங்கிற போஸ்டிங் போட்டிருக்காங்க. இந்த திருவலகு அப்படிங்கிற போஸ்டிங்கும் போதுமானதுங்க. உங்களுக்கு தவில், அதாவது இந்த தவில் வாசிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கான ஓப்பனிங் போட்டிருக்காங்க. இதோடைய பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 18,500 உங்களுக்கு 58,600 வரைக்கும் மேக்ஸிமம் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும்னா, இதுக்கு வந்து தமிழ் மொழியில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி இது கூட அடிஷ்னலாக நீங்கள் அதாவது மியூசிக் ஸ்கூலில் வந்து நீங்கள் படித்து குவாலிஃபை ஆனதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அடுத்ததாக தாளம் அப்படிங்கிற பொசிஷனுக்கு ஓப்பனிங் போட்டிருக்காங்க. அதோடைய பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 18,500 வரைக்கும் போட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன குவாலிஃபை ஆகிருக்கணும்னா, இதுக்கு முன்னாடியே சொன்னது தாங்க என்னென்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அது கூடவே உங்களுக்கு மியூசிக் ஸ்கூலில் படித்து குவாலிஃபை ஆனதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் அவங்க வச்சுருக்கணும். அடுத்தது ஸ்ருதி அப்படிங்கிற ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,700 வரைக்கும் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி மியூசிக் ஸ்கூலில் நீங்கள் படித்து குவாலிஃபை ஆகிருக்கணும். அடுத்ததாக காயல் பட்டினம் கோயில் அர்ச்சகருக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 10,000-31,500 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுங்க. இது கூட அடிஷ்னலாக ஹிந்து வேத ஆசிரமத்தில் வந்து நீங்கள் ஹிந்து ரிச்சுவல் எஜுகேஷன் நீங்கள் படித்து குவாலிஃபை ஆகிருக்கணும், ஆயிருந்தால் நீங்கள் வந்து இந்த காயல்பட்டினம் கோயில் அர்ச்சகருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக குலசை கோயில் அர்ச்சகருக்கும் குலசை கோயில் அத்தியான வாத்தியார் அப்படிங்கிற ரெண்டு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் பே ஸ்கேல் ஒன்று தாங்க. இதோடைய பே ஸ்கேல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11,600 36,800 வரைக்கும் இதோடைய பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னா வழக்கம் போல் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், முன்னமே சொன்ன மாதிரி ஹிந்து வேத ஆசிரமத்தில் நீங்கள் வந்து ஹிந்து ரிச்சுவல் எஜுகேஷன் படித்து நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கணும். குவாலிஃபை ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பொசிஷனுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க. அடுத்த பொசிஷன் வந்து குலசை தொழில் தேவாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதோடைய ஓப்பனிங், அதாவது இதோடைய சேலரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,600 36,800 வரைக்கும் மேக்ஸிமம் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எப்படி குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னா தமிழ் மொழியில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுங்க. அது இல்லாமல் ஹிந்து வேத ஆசிரமத்தில் நீங்கள் ரிச்சுவல் எஜுகேஷன் படித்து 3 இயர்ஸ் ட்ரைனிங் இருந்ததுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இது கூடவே உங்களுக்கு நல்ல குரல் வளமும் தேவாரம் பாடவும் தெரிஞ்சிருக்கணும். இது இருந்ததுன்னா நீங்கள் இந்த பொசிஷனுக்கு குவாலிஃபை ஆயிடுவீங்க. அடுத்தது டைப்பிஸ்ட். இந்த டைப்பிஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு என்னென்ன குவாலிஃபை ஆயிருக்கணும்னு. இதோடைய பே ஸ்கேல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டால் ரெகக்னைஸ் ஆகி நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருந்துருக்கணும். இதில் ஹையர் லோயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் எஸ்எஸ்எல்சி படித்து முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைப்பிஸ்ட்டுக்கு
நீங்கள் குவாலிஃபை ஆகலாம். அடுத்ததான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பொசிஷன் ஓப்பனிங் இருக்குன்னா மொத்தம் ஒன்பது பொசிஷன் இதுக்கு ஓப்பனிங் இருக்குங்க. இதோடைய பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாயிலேருந்து 50,400 ரூபாய் வரைக்கும் வந்து இந்த பொசிஷன், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இல்லை கிளரிக்கல் ஜாபுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபை ஆகிருக்கணும்னா 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படித்து முடிச்சிருந்தாலே போதுமானதுங்க இந்த வேலைக்கு. அடுத்ததான் நம்ம தம்ப்நெயிலில் போட்டிருந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு, அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங்கான ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குங்க. இதோடைய பே ஸ்கேல் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இந்த இடத்துல இந்த எல்லா ஓப்பனிங்ஸ்லையுமே பே பண்ணுறாங்க. 35,600 ரூபாயிலிருந்து 112,000 ரூபாய் மேக்ஸிமம் பே ஸ்கேல் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஇ இல்லை பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. அடுத்தது அசிஸ்டன்ட் வயர்மேனுக்கானது, இந்த அசிஸ்டன்ட் வயர்மேன் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குங்க. இந்த அசிஸ்டன்ட் வயர்மேனுக்கு நீங்கள் ஐடிஐயில் வயர்மேனுக்கான அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, பி லைசன்ஸ்னு சொல்லிட்டு, அந்த லைசன்ஸுக்கு நீங்கள் படிச்சிருந்தா போதுமானதுங்க. இதோடைய பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 16,600 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து 52,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதாவது கடைசி பிளம்பர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பிளம்பர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த பிளம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் 15,900 ரூபாயிலேருந்து 50,400 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பிளம்பருக்கும் ஐடிஐயில் பிளம்பருடைய ட்ரேட் நீங்கள் வந்து படித்து கம்ப்ளீட் ஆகிருந்தீங்கனாலே போதுமானதுங்க. இப்போ நம்ம வந்து மொத்தம் 17 விதமான என்னென்ன ஓப்பனிங்ஸு, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, அதுக்கு என்னென்ன சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் இப்போ பார்த்தோம். இன்னும் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் இப்போ நம்ம பார்ப்போம். இதோடைய ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18-35, அதாவது 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஆனால் இதுக்கான எப்போவுமே கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன்ஸ் இதுலேயும் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கான ரிலாக்ஸேஷன் இருக்குது, எம்பிசிக்கான ரிலாக்ஸேஷன் இருக்குது, டிசபிலிட்டி பீப்புளுக்கானது ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன இந்த 17 பொசிஷனுக்கும் தனித்தனியாக, அதாவது ஒவ்வொரு பொசிஷனுக்கும் தனித்தனியாக எழுத்து தேர்வும், ஒவ்வொரு பொசிஷனுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவும் நடத்துவாங்க. இது இல்லாமல் 1-12 பொசிஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியுங்க. மீதி இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 13-17 வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அப்போ 1-12 வரைக்கும் ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து, சார் நான் வந்து 1 இல்லை 2 இல்லை இந்த 17 பொசிஷனில் 2-3 பொசிஷனுக்கு நான் குவாலிஃபை ஆகியிருக்கேன், ஸோ 2-3 பொசிஷனுக்கு ஒட்டுக்காக அப்ளை பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஒவ்வொரு பொசிஷனுக்கும், இப்போ நீங்கள் 2 பொசிஷன் இல்லை 3 பொசிஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும். அது மாதிரி தான் இவங்களுடைய கண்டிஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் ஃபோட்டோ காப்பி எடுத்து அந்த ஃபோட்டோ காப்பி மட்டும் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புனா போதுமானது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் நம்ம திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நீங்கள் அனுப்புகிறங்காட்டி உங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கண்டக்ட் சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் மேலே எந்த ஒரு குற்ற வழக்குகளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்கி இது கூட நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் அவங்க கண்டிஷனாக போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல டைப்பிஸ்ட் ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், இல்லை நான் ஜூனியர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர் இருக்கு இல்லைங்களா, அந்த கவர் மேலே ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி, அதாவது அப்ளிகேஷன் ஃபார் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த கவரை அவங்களுக்கு அனுப்புனா போதுமானது. ஏன்னா அப்போ தான் அவங்க பார்த்த உடனே அந்த கவரை பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கிருந்து நீங்கள் வந்து சென்னையில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு மதுரையில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். பட் அங்கேருந்து நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வர்றக்கான ட்ராவல் அலவன்ஸ் எந்த விதத்துலையும் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபில் பண்ணி எல்லாமே பக்காவாக ஒரு கவரில் போட்டு, அந்த கவர் வந்து நம்ம முன்னமே உங்களுக்கு கடைசி டேட் நான் சொல்லியிருக்கேன், அந்த கடைசி டேட்டுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ற மாதிரி அனுப்புனா மட்டும்தான் அவங்க அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கடைசி நாள் தாண்டி ஒரு நாள் தாண்டி அங்கே போனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க
மாட்டாங்க. அடுத்ததா தொற்று நோய் இருக்கிறவங்க, அதாவது கண்டாஜியஸ் டிசீஸ் இருக்கிறவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கங்காட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண தகுதியற்றவர்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த கோயிலுக்கு, அதாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு எகெயின்ஸ்டாக எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வழக்கு தொடர்ந்திருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த இடத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. அதாவது இந்த விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறத அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, மேலும் உங்களுடைய வயது, அது இல்லாமல் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், மேலும் உங்களுடைய படிப்பு அது சார்ந்த சர்டிஃபிகேட்ஸ், அது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, இப்போ டைப்பிஸ்ட்னா டைப்பிஸ்ட்டுக்கான கவர்மெண்ட்டில் சர்டிஃபை ஆனதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே அது கூட நம்ம காப்பியாக வைக்கணும். அது கூடவே நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னோம் இல்லைங்களா, கண்டக்ட் சர்டிஃபிகேட், அதுவும் ஒன்று வாங்கி இது கூடவே அடிஷ்னலாக வச்சு நீங்கள் கவரில் போட்டு அந்த கவர் மேலே என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன், அப்ளிகேஷன் ஃபார் ஜூனியர் இன்ஜினியர்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிறத போட்டு அதை வந்து நீங்கள் அந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். அந்த அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சரி நண்பர்களே, இதோடைய கடைசி தேதி 24/2/2021. அதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அங்கே போகிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் முன்னமே நீங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன், நான் சொன்னது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான், இது இல்லாமல் இன்னும் நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் ரிலாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இது கூடவே தெளிவாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அடிஷ்னலாக இருக்குது. அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் இதில் வேலை கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. தேங்க்யூ.